ஸ்ரீனிஸ் கிச்சன் உங்கள் தொழில் பாரதி அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வைக்கலாம். முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் தெளித்து வச்சுருக்கேன், அது மட்டும் போட்டு சாம்பார் வைக்கலாம். இப்படி வைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மூணு முருங்கை, சின்ன சின்ன முருங்கைக்காய் ஒரு மூணு முருங்கைக்காய் எடுத்துருக்குறேங்க. சரிங்களா, இந்த கொடி முருங்கைக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுங்க ஒரு மூணு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். ஒரு ஒரு 50 சின்ன வெங்காயம் எடுத்து தொளித்து ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சிறுசாக இருந்துச்சு எப்படி முழுசாக போட்டுக்காங்க, பெருசாக இருந்தால் மட்டும் ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம வந்து முருங்கைக்காய் வந்து இதில் போட்டாச்சு, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா, தண்ணி விட்டுட்டு இந்த முருங்கைக்காய் கூட இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பாருங்கள், அது கூட சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அப்புறம் இப்போ நம்ம வந்து காய் வேகிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு பாருங்க, நான் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டாச்சு. பாருங்கள், இது வந்து ஒரு 1/4 வேக்காடு வேகட்டும், அப்புறம் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். சரிங்களா, பாருங்கள் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், சீரகம், கடுகு, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு வரமிளகாய், கொஞ்சோண்டு கருகாப்பில், தேங்காய் வந்து சாம்பாருக்கு வந்து அரைச்சி ஊற்றிடலாம் நம்ம தேங்காயை. பாருங்கள், நான் வந்து பருப்பை வந்து 2 தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். தக்காளிக்கு வர்றதெல்லாம் வேக மாட்டேங்குது இல்லைங்களா, அதனால 2 தக்காளி போட்டு பருப்பு கூட வேக வச்சுருக்கேன். இதில் தான் வந்து விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன். நான் இங்கே பாருங்கள், நெய் விட்டோ எண்ணெய் விட்டோ சாப்பிட்றதுக்கு வெறும் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி சாப்பிட்டுக்கலாங்க, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை உள்ளே ஊற்றிக்கலாம், அப்போ டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்குங்க. இப்போ நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கிறேன். முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே தேங்காயை அரைச்சிடலாம். யஸ் யூஷுவல் எப்போ போல் சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ தண்ணி காஞ்சிட்ருக்கு, அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பருப்பை உள்ளே வச்சிடலாம். பருப்புள்ள விட்டாச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கலக்க வேண்டாம், அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப பருப்பு பருப்பாக வரும். சரிங்களா, இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்படியே இருந்தோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க, அதனால தான் வெங்காயத்தை அப்படியே விட்டுருக்குறேன் நான். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம கொதிக்கும் போதே இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த புளி கரைச்சிருக்கிறத உள்ளே விட்டுடலாம். கொஞ்சமாக விட்டால் போதுங்க, நிறைய விட வேண்டாம். ஏன்னா தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக விட்டால் போதும் போதும். அடுத்தது இந்த தேங்காயும் நம்ம உள்ளே விட்டுடலாம். பாருங்கள், காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. காரம் வந்து கம்மியாக தான் போடுவேன் நான். சரிங்களா, எனக்கிட்டேன் குழந்தைய சாப்பிட்றது காரம் வந்து கம்மியாக தான் போடுவேன். இந்த இன்னொரு கொதி வந்துச்சுன்னா இது கொஞ்சம் கெட்டி ஆகிடும். சரிங்களா, நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா கொதிச்சுட்டு நம்ம வந்து இறக்கிட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தோசைக்கு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். இது கூட ஒரு தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி வச்சுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நல்லா கொதிக்குது, இறக்கிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இன்னும் நெய் வந்து உருக்கலை. சரிங்களா, நான் இந்த வெண்ணெயை எடுத்து 1 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு போடுறேன் நான். நெய் உருக்கணும். சரிங்களா, உருக்காமல் வச்சுருக்கேன் நான். பாருங்கள், ஆயில் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இதையும் போட்டேன். இதையும் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்து நம்ம கடுகெல்லாம் போட்டுடலாம். பாருங்கள், கடுகு, சீரகம், வெந்தயம் மூணும் போட்டுடலாம். அப்புறம் பூண்டு போட்டுடலாம். பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் வேண்டாம், நம்ம வெங்காயம் தான் முருங்கைக்காய் கூட போட்டோம் இல்லைங்களா, அதனால் வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வேண்டாம். நல்லா மனம் வருதுங்க. சரிங்களா, பூண்டு மனம் அந்த வெண்ணமாக நல்லா வருது. அடுத்தது கருகாப்பிலும் மிளகாயும் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம எடுத்து சாம்பாரில் போட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. சாம்பார் சுட சுட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குது டேஸ்ட்டு.
பாருங்க இன்னைக்கு மதியத்துக்கு சாப்பாடு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சாம்பார் சாப்பாட்டு வடகம் நம்ம கூழ் வடகம் போட்டோம் இல்லீங்களா அந்த வடகம் பொரிச்சு வச்சிருக்கேன் தயிர் இன்னைக்கு மதியான சாப்பாடு ஓவருங்க முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு நல்லா கெட்டியா ஆறுனது கெட்டி ஆயிடுச்சு பாருங்க வெங்காயம் எல்லாம் அப்படியே முழுசு முழுசா பாதி வெங்காயம் அப்படியே அப்படியே இருக்குது பாருங்க சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் தேங்காய் அரைச்சு விட்டு வைங்க மதியத்துக்கு சூப்பரா இருக்குங்க தோசைக்கு அதை விட அருமையா இருக்குங்க டேஸ்ட் செமையா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू फ्रेंड्स என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அப்பப்ப உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியமான உணவு சமைங்க ஆரோக்கியமா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க थैंक यू